ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து நம்ம எல்இடி ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பவர் சப்ளைவை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க ஃபேஸ் பவுடர், அதாவது நார்மலாக நம்ம ஃபேஸுக்கு அடிக்கிற பவுடரை எடுத்து ஸ்க்ரீன் மேலே லைட்டாக வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இது ஏன் அப்ளை பண்ணுறேன்னா, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டோ அப்படி இல்லைன்னா ஆயில் மார்க்கோ எதனா வந்து ஸ்க்ரீன் மேலே இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இது கூட ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு பவுடர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று ஊதி விட்டுருங்க, அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஏ போட்டு, ஐபிஏ இருந்தால் ஐபிஏ போடுங்க, அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க ஸ்ப்ரே எதனா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸ்லி பார்த்தீங்கன்னா ஐபிஏ அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வாட்டர் இருந்தாலும் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு ஸ்க்ரீனை வந்து பொறுமையாக தான் க்ளீன் பண்ணணும், ரொம்ப அழுத்தி க்ளீன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம்ட்டு பொறுமையாக நீங்கள் இது பண்ணி வார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஸ்க்ரீன் வந்து க்ளீன் ஆகிடும். ஏன் உங்களுக்கு வந்து நான் வந்து பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொசு வந்து அங்கங்கே ஸ்க்ரீன் மேலே உட்காரும். ஸ்க்ரீன் மேலே கொசு உட்கார இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் டாட்டா, சின்ன சின்ன டாட்டா இருக்கும், கும்பலாக உட்காரதுனாலையோ இல்லைனா வந்து இது பண்ணுறதுனாலையோ. ஸோ அந்த டாட்லாம் வந்து தெரியறதுக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம். அதே போல் ஸ்ப்ரே பண்ணும்போது டைரெக்டாக வந்து ஸ்க்ரீன் மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அழுத்தி துடைப்பீங்க, ஸோ அந்த கொசு இதெல்லாம் போகும்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்க்ரீனை வந்து எப்பயுமே காட்டன் துணி வச்சு தான் க்ளீன் பண்ணோம், அப்படி இல்லைன்னா டர்க்கி டவல் யூஸ் பண்ணி கூட துடைக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே வந்து உங்கள் ஹேண்ட் கட்ஷிஃப்லேயோ இல்லைனா டர்க்கி டவல்லையோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து ஸ்க்ரீன் மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். டைரெக்டாக வந்து ஸ்க்ரீன் மேலே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட கீழ்பாகம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பெருசாக இருக்குன்னா பெருசாக இருக்காது. அந்த ஃப்ரேமு கீழே தான் வந்து ஸ்டிப் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸ்டிப்புக்கு இது வந்து ஒரு பா டைப்பில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வந்து கவர் ஆகும். நம்ம அடிக்கிற இது சொல்யூஷனோ இல்லை இதுவோ வந்து கீழே வந்து போய் ஸ்டோர் ஆச்சுன்னா நாளடைவில் என்ன ஆகும்னா அந்த ஸ்டிப்பு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுற தண்ணி வந்து எப்பயுமே வந்து காஞ்சிடுச்சு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து அந்த ஃப்ரேமில் தங்கியிருக்கும். ஸோ காயாது அவ்வளோ சீக்கிரம். அதனாலே வந்து என்ன ஆகும்னா ஸ்டிப்பு டேமேஜ் ஆகும், போர்டில் வந்து ப்ராப்ளம் வரும். நீங்கள் இப்போ சொல்லி என் டிவி வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் ஓடிட்டு இருந்தது, நான் வந்து டிஸ்பிளேலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஓடலை அப்படின்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரேமோட அடிப்பாகத்தில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே. ஸோ அந்த ஸ்டிப்பு தான் டேமேஜ் ஆகும், அதில் இருக்க ரெசிஸ்டர் டேமேஜ் ஆகலாம். அதனாலே வந்து டிஸ்பிளே வந்து என்ன ஆகும்னா சம் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ அதனால் டைரெக்டாக நீங்கள் எந்த லிக்விட் வச்சுருந்தாலும் அதை வந்து டைரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க. வாட்டர் யூஸ் பண்ணலாம். வாட்டர் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா, உங்கள் இதில் வந்து 2 drops 3 drops காட்டன் கிளாத்தில் வச்சு லைட்டாக தொடங்க. தண்ணி வந்து 2 drops 3 drops தான் யூஸ் பண்ணோம். என்கிட்ட வந்து டிஎம் வாட்டர் இருக்குது அப்படின்னாலும் டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படின்லாம் ஸ்ப்ரே இருக்குதுன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து டைரெக்டாக ஸ்க்ரீனில் ஸ்ப்ரே ஆகிறதுனால என்னென்ன ஆகும்ன்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி டபுள் சைட் டிஸ்பிளேயாக வரலாம், ஏன்னா இது போர்டு ஃபால்ட்டால் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இமேஜ் வந்து க்ராஷ் ஆகலாம் டிஸ்பிளேவில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய் ரெசிஸ்டாரில் பட்டதுனால வரது. ஸோ நீங்கள் அழுத்தி தொடச்சிங்கன்னா ஸ்க்ரீன் இந்த மாதிரி உடையும். ஸோ பொறுமையாக தான் அதே போல் வந்து அம்மோனியாவில் இருக்கிற மாதிரி லிக்யூட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.